ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் சங் சக்ரா ஸோ இன்றைக்கி வந்து டெரஸ் கார்டனில் வந்து நான் டொமேட்டோ போட்டு தக்காளி வந்து பயிர் வச்சது ஒரு நாலு அஞ்சு செடிதாங்க தாங்க வச்சுருக்கேன் ஸோ அந்த நம்ம சாதாரணமாக தக்காளி பழம் வந்து விதையை வந்து போட்டாலே வந்து இதை ட்ரை தக்காளி விதை தான் போடணும் அப்படின்றதில் நீங்கள் கொண்டு வந்து போட்டாலே அது வந்துடும் ஸோ இது வந்து தக்காளி வந்து ஒரு செடியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கிலோவுக்கு மேலே வந்து காக்கிது அது மட்டும் இல்லைங்க இந்த தக்காளி வந்து பார்த்தாலே வந்து எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் பூச்சி வரவே இல்லை அது மட்டும் இல்லை இந்த தக்காளி வந்து நீங்கள் ஒன்றும் இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் செய்யணுன்ற அவசியம்லாம் கிடையாது கிட்டத்தட்ட நான் மூணு மாதமாக வந்து தக்காளி வந்து இந்த நாலு அஞ்சு செடி தான் இருக்குது ஸோ இதில் நான் மூணு நாலு மாதமாக வந்து நான் தக்காளி வந்து கடையில் வாங்கவே இல்லை நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து தக்காளி காய் இருக்கு இல்லையா அதில் வந்து கூட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி காய் தக்காளி போட்டு சாம்பார் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பட் நம்ம தான் ஆசைப்பட்டாலும் இந்த காய் தக்காளி பொதுவாக வந்து கடையில் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது வந்து எப்போ பறிச்சது அப்படின்றதெல்லாம் தெரியாது அது வந்து நம்ம செடியிலேருந்து பறித்து சமைக்கும்போது வரக்கூடிய டேஸ்ட்டுக்கு வந்து நிகர் வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க ஒரு சில செடி பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்கு ஒரு சில செடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தக்காளி கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கும் இருக்குது கா கால் கிலோவுக்கு மேலே இருக்குது நாலு தக்காளி இருந்தாலே ஒரு கிலோ இருக்கும் அந்தளவுக்கு பெருசாக வந்து காய்க்குது இதுங்க நான் ஒன்றும் எஃபர்ட்லாம் போடலைங்க நல்லா காய் நல்ல ஒரு முறை வந்து நீங்கள் தக்காளி செடி போட்டு தக்காளி வந்து பறிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது டெய்லி வந்து பார்க்கும்போதே கார்டனை பார்க்கும்போதே காலையிலே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஒரு குடும்பத்துக்கு தே தேவைக்கு அதிகமாகவே இருக்குது இந்த தக்காளி நான் டெரஸ் கார்டனில் தொட்டியில் தான் போட்டிருக்கேன் டெரஸ் கார்டன் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ அந்த மாதிரி போடும்போது இந்த தக்காளி செடி என்னென்ன நீங்கள் இது என்னென்னா தக்காளி வந்து வெயிட்டு தாங்காமல் என்னென்னா தொட்டியிலேருந்து நான் நல்லா ஹைட்டில் இருக்கா தொட்டியிலேருந்து கீழே வந்து தரையில் இருக்குது ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட தக்காளி வெயிட்டு தாங்காமல் எல்லாம் தரையோட தரையாக இருந்தது வளைஞ்சிடுது செடியே வளைஞ்சிருது ஸோ அவ்வளோ சிறப்பாக வந்து தக்காளி வந்து இப்போ பார்க்குறீங்க பழமும் வந்து இதிலருந்தே வந்து பழுத்ததையும் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுங்க நான் ஒன்றும் எஃபர்ட்லாம் போடலைங்க நல்ல காய் நல்ல பழுத்து செடியில் வந்து அதுவாக தானாக பழுத்து தானாக பழுத்த பிறகு தான் நான் அதை பறிச்சிட்டு போய் வீட்டில் வைப்பேன் தக்காளி என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தாலே வந்து ஆசையாக இருக்குது இல்லையா இதை பார்த்த பார்த்து வந்து நீங்கள்லாம் வந்து போடணும் வீட்டில் நம்மளால் எதை வேணாலும் செய்ய முடியும் நம்ம நம்ம என்ன நினச்சாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் ஸோ இது எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு சின்ன தொட்டி போதும் இதுக்காக வந்து பெருசாக கட்டி அப்படி பண்ணணும்லாம் இல்லை ஒரு தொட்டி மண் தொட்டியில் விதையை போட்டு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு செடி ரெண்டு செடி போட்டு அதில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற தக்காளியே மோர் தென் இணப்புங்க அவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மாதிரி வந்து நீங்களும் வந்து முயற்சி பண்ணி தக்காளி வந்து பயிரிட்டு பலன் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ